நேபாளத்தில் உள்ள போக்ரா சர்வதேச விமான நிலையம் அருகே எட்டி ஏர்லைன்ஸ் விமானம் விபத்துக்குள்ளாகியுள்ளது. நேபாளத்தின் சிவில் விமான போக்குவரத்து ஆணையத்தின் செய்தி தொடர்பாளர் ஜெகநாத் நிருலா மீட்புக் குழுவினர் விபத்து நடந்த இடத்தை அடைந்துள்ளதாக கூறியுள்ளார். தற்போது கூடுதல் தகவல்களை சேகரித்து வருகிறோம், மீட்பு பணி வேகமாக நடைபெற்று வருகிறது என்று அவர் கூறினார். ANI செய்தி முகமையின்படி 72 இருக்கைகளை கொண்ட பயணிகள் விமானம் போக்ரா சர்வதேச விமான நிலையம் அருகே விபத்துக்குள்ளானது. இதையடுத்து விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. விமானத்தில் மொத்தம் 68 பயணிகள், 4 விமான பணியாளர்கள் இருந்ததாக காத்மண்டு போஸ்டை மேற்கோள் காட்டி ANI தெரிவித்துள்ளது. எட்டி ஏர்லைன்ஸின் இந்த விமானம் பழைய விமான நிலையத்திற்கும் போக்ரா சர்வதேச விமான நிலையத்திற்கும் இடையில் விபத்திற்குள்ளாகியுள்ளது. விமானத்தில் 72 பேர் இருந்ததாக AFP செய்தி முகமை தெரிவித்துள்ளது. எட்டி ஏர்லைன்ஸ் செய்தி தொடர்பாளர் சுதர்சன் பர்துலா AFP செய்தி முகமையிடம் கூறுகையில், விமானத்தில் 68 பயணிகளுடன் 4 பணியாளர்கள் இருந்தனர். இந்த விபத்தில் எத்தனை பேர் உயிர் பிழைத்தனர் என்பது இன்னும் தெரியவில்லை என தெரிவித்துள்ளார். அதேநேரம் போக்ரா விமான நிலையத்திலிருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள செட்டி ஆற்றின் பள்ளத்தாக்கில் விமானம் விபத்துக்குள்ளாகியுள்ளதாகவும், 120 ரேஞ்சர்களும் 200 ராணுவ வீரர்களும் அங்கு மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் நேபாள ராணுவத்தின் செய்தி தொடர்பாளர் ரதிகிருஷ்ண பிரசாத் பண்டாரி தெரிவித்துள்ளார். அதோடு விபத்து நடந்த இடத்திலிருந்து 16 உடல்களை மீட்பு பணியினர் அகற்றியதாகவும் நேபாள ராணுவ செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். விமானத்திலிருந்து புகை எழும்புவதாகவும் அதை அணைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் BBCயிடம் தெரிவித்தார். இவ்விபத்து குறித்து வருத்தம் தெரிவித்துள்ள பிரதமர் புஷ்பகமல் தஹால், மீட்பு பணிகளை தீவிரப்படுத்துமாறு உள்துறை அமைச்சகம், பாதுகாப்பு பணியாளர்கள், நேபாள அரசின் அனைத்து நிறுவனங்களுக்கும் உத்தரவிட்டுள்ளார். மேலும் அமைச்சர்கள் குழுவின் அவசர கூட்டத்தையும் அவர் கூட்டியுள்ளார். Pasar, pasar, pasar. Olha, olha, olha.